ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறோம். அந்த வகையில் சுபகிருது, தமிழ் சித்திரை புத்தாண்டு, ராசி பலன்களை என்னென்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியான பலன்களை தருகின்றது என்று மேஷத்தில் இருந்து மிதுனம் வரை, மேஷத்தில் இருந்து மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை என்னென்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கிறார், சனி பகவான் 7வது வீட்டில் இருக்கிறார், மற்ற கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்குது. சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கு மேலோங்கி காணப்படும். இவ்வளவு நாளும் கடக ராசிக்காரருக்கு கொஞ்சம் கூடாது, ஏனென்றால் குரு பகவான் 8வது வீட்டில் இருந்து அட்டமத்து குரு நடந்ததுனால பலவிதமான அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும், தடைகள் ஏற்பட்டிருக்கும், ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், இனஞ்சனங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது, அவமானம், கெட்ட பெயர், தோல்வி, விரக்தி, தொட்டதெல்லாத்திலையும் பிரச்சனை, முகம் செல்லாது, செல்வாக்கில் சரிவு, உறவினர்கள் மத்தியில் பகை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, உறவினர் பகை, இந்த மாதிரி பலவிதமான சங்கடங்களை கடகராசிக்காரர்கள் இதுவரை காலமும் சந்தித்து வந்தீர்கள். என்னடா வாழ்க்கை என்று ஒரு விரக்தி வார அளவுக்கு வந்திருக்கும். என்னத்தை செய்தும் என்னத்தை கண்டம், இது என்ன வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, கடவுளே என்னை கைவிட்டுட்டாரா, கடவுள் என்னை ஏன் பார்க்கல, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பத்தை தர்ற என்று புலம்பிய காலம் மாறி இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டில் 8வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் 9வது வீட்டுக்கு வந்துட்டார். உங்களுடைய பிரச்சனை என்னென்ன விஷயத்தை 8ல் குரு இருக்கேக்குள்ள நீங்கள் சந்திச்சீங்களோ அது அத்தனை விஷயத்திலும் நன்மைகள், அதெல்லாம் அப்படி தலைகீழ மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் வந்துட்டு. சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துட்டுது. இனி சரி வராது, நாங்கள் நிறைய சம்பாதிக்கணும், புது வியாபாரம் தொடங்கணும், தொழிலுக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பாதிச்சு காசை கொஞ்சம் கையில் சேர்த்து கொள்ளணும், நானும் ஒரு மனிதராக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் உங்களோட மனசில் வந்துட்டு. போன முறை கொஞ்சம் சோம்பல், அசதி, என்னத்தை செஞ்சு என்னத்தை கண்டம் என்ற ஒரு நிலைப்பாடு, விரக்தி, மனப்பான்மை. இந்த முறை அப்படி இல்லை, ஒரு உற்சாகம் கிடைக்கும். திருமணத்தை எதிர்பார்த்தவர் குரு 9வதில் வந்தால் குரு பலன் நிறைந்த காலம், 9வது வீடு குரு பலன் தான். அப்போ திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு போன வருஷம் திருமணம் தட்டி கொண்டே போனால் தடைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கடகராசிக்காரர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுங்கோ. பொருத்தம் இல்லாமல் போனது, மாப்பிள்ளையை பிடிக்கலை, பொண்ணு பிடிக்கலை, நல்ல பொருத்தம் வருதில்லை, எந்த மகன் நல்லா படிச்சிருக்கான் ஐயா, நல்ல உத்தியோகம் செய்கிறான், ஆனாலும் திருமணம் நடக்கலை, எந்த மகள் நல்லா படிச்சிருக்கா, அழகாக இருப்பா, கவர்ச்சியாக இருப்பா, ஆனாலும் திருமணம் நடக்கலை, இந்த மாதிரி புலம்பியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சுபகிருது நல்ல செயல் என்றதான் சுபகிருதுன்னு அர்த்தம். சுபகிருது வருஷம் நல்ல செயல்கள், நல்ல திருமணங்கள் போன்ற மங்களகரமான காரியங்கள். நீங்கள் திருமண வயசில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும், உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தால் பிள்ளைகளுக்கு நடக்கும், சகோதர சகோதரிகள் திருமண வயசில் இருந்தால் அவர்களுக்கு நடக்கும். ஏதோ உங்களோட வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம், திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற 4வது வீடு கொஞ்சம் கெட்டுப்போய், ராகு கேதுக்கள்னால் கெட்டுப்போய் இருக்கிறதுனால மாணவர்கள் கல்வியில் அவதானமாக இருக்க வேண்டும். சரியாக படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டியதை மனப்பாடம் செய்யணும், பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் வீட்டில் வந்து திரும்பி ஒருக்கா செஞ்சு பார்க்கணும், சரியான டியூஷன்களுக்கெல்லாம் போகணும், படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். இல்லைன்னா கல்வியில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும், தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் மாணவர்கள் கல்வியில் அவதானமாக இருக்க வேண்டும், சோம்பேறித்தனமாக இருந்துடாங்க. படிக்கிற காலத்தில் தான் படிக்கலாம், அந்த நேரத்தை விட்டுட்டீங்கன்னா பிறகு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சம்பாதிக்கிறத எப்போ வேணாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம், அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனால் படிக்கிற காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். விளையாட்டுத்தனத்தினாலும், அக்கறை இல்லாதனாலும், அல்லது தாய் தகப்பன் கண்டிக்காமல் விட்டதுனாலும் படிக்கிற காலத்தை விட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மண்டையில் எதுவும் ஏறாது. படிக்கிறதுன்றது ஒரு 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 ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு தபம், ஒரு ஜபம் படிக்கிறதுன்றது. 2வது தாயார் 4வது வீட்டத்தை நாங்கள் மாத்துருஸ்தானம்னு சொல்கிறது. தாயாரின் உடல் நிலையில் அவதானமாக இருங்கள்.
அம்மாவோட உடல்நிலையை கவனிச்சுக் கொள்ளுங்க. உங்களுக்கும் தாய்க்கும் பகை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் உங்களை நினைச்சு கவலைப்படுறதுக்கு, உங்களால் தாய்க்கு கவலை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில நோய்கள் வந்தால் தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. உங்களுடைய ஜாதகப்படி தாயாருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அசல் பழங்களின் சாற்றுடன் கிஸ்ட் ஃபன் ஃப்ரூட் நெக்டா எப்பவும் ஃபன். சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். உங்களோட சொத்துக்கள் விரயமாகறதுக்கு அல்லது ஏமாற்றப்படுறதுக்கு அல்லது உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால சொத்துக்களை பாதுகாப்பதற்கு சரியாக எல்லாம் செஞ்சுருக்கீங்களா, சொத்து பாதுகாப்பாக இருக்குதா, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் 9 குரு இருந்தாலே வெளிநாட்டு யோகம் ஏற்படும். படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகணும் ஐயா, போகலாம். திருமணம் செஞ்சு வெளிநாட்டுக்கு போகலாம் ஐயா, போகலாம். வெளிநாட்டில் மகன் இருக்க நாங்கள் மகனை பார்க்க போகணும் ஐயா, போகலாம். வெளிநாட்டு யோகம் சில பேர் கல்யாணம் முடிச்சுடுவேன், புருஷன் வெளிநாட்டில், பொண்டாட்டி இங்கே எம்பசிக்கு கொடுத்தீங்க, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், போக முடியாமல் போயிட்டுது, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் மாறி உங்களுடைய இதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. படிக்கிறதுக்கு மகன் வெளிநாட்டுக்கு போகிறான் ஐயா, ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும், முயற்சி செஞ்ச தடைகளாக இருக்குது, மாறி மாறி ஒவ்வொன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இல்லை, இனி கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருப்பதனால படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், திருமணத்துக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், வேலை செய்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டு யோகம் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரம், கடகராசிக்காரர்கள் போன வருஷம் பொருளாதாரத்தில் சின்ன வீழ்ச்சியை கண்டிருந்தாலும் இந்த வருஷம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வசனம். நாட்டு நிலைமைன்றது ஒரு பக்கம் இருக்குது, ஆனாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு சில வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உண்டு. வெளிநாட்டில் கல்வி கற்கோணுன்ற வெளிநாட்டு யோகம் பொதுவாக கடகராசிக்காரருக்கு இருக்குன்றதை போக, கல்விக்காக வெளிநாடு போகணும், கல்விக்காக பெற்றோர்களை பிரிந்து வெளிநாடு போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு போகணும் ஐயா, லண்டன் போகணும், கனடா போகணும், ரஷ்யா போகணும், இந்த மாதிரி நினைச்சா போகிறதுக்கு, மலேசியாவுக்கு போய் படிக்கணும் ஐயா, டாக்டருக்கு படிக்க ரஷ்யா போகணும், சீனா போகணும், இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டு கல்வியை எதிர்பார்த்தவருக்கு வெளிநாட்டு கல்வி. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சனீஸ்வரன் 7வது வீட்டில் இருக்க, 7ல் சனி இருந்தால் கண்ட சனி என்று சொல்லுது, 7ல் சனி கண்ட, 7வது வீடு தான் காதலை பற்றி, திருமணத்தை பற்றி, கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி, கணவனுக்கு எப்படி மனைவி அமையும், மனைவிக்கு எப்படி கணவன், இதெல்லாம் பார்க்குற 7. அங்கே வந்து கோச்சாரப்படி சனீஸ்வரன் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைந்து காணப்பட வாய்ப்பு அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போவதில்லை, இவர் சொல்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவர் சொல்கிறத இவை ஏற்றுக்கொள்கிறதில்லை, கருத்து முரண்பாடு அடிக்கடி தோன்றுது. காலையில் எளிமையினா ஒவ்வொரு நாளும் சண்டையில் தான் முடியுது ஐயா, பிறகு ஒரு மாதிரி சமாதானமாகிறோம், திரும்பி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்கள் சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் சண்டை வருது. 7ல் சனி இருக்கிறதுனால இந்த விஷயம். கணவனுக்கு மனைவி விட்டு கொடுத்து நடக்கல, மனைவிக்கு கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கள்டா, கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொண்டீங்கள்டா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் பல சண்டைகள் கணவன் மனைவி இடையில், அந்த நேரம் கொஞ்சம் வாய் அடக்கிட்டீங்கன்னா சரி, அதுக்கு பிறகு நீங்களே நீங்கள் சண்டை பிடிச்சதை நினச்சி சிரிப்பீங்கள். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை வரும். அப்போ அந்த இதுகள் எல்லாத்தையும் முடிஞ்சு நல்லா ஞாபகம், எனக்கு 7ல் சனி இருக்குது, அதனால் சண்டை வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் நாங்கள் சண்டை பிடிக்காமல் இருக்கணும் என்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற சந்தேகம் வாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இவர் லேட்டாக வர, என்னமோ அடிக்கடி ஃபோன் கதைக்கிறார், இந்த மாதிரி தேவையற்ற சந்தேகங்கள் வாரத்துக்கு, தேவையான சந்தேகமாக கூட இருக்கலாம், வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வேலை விஷயத்திலையும் சில சிக்கல்கள் ஏற்படலாம், வியாபாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அந்த மாதிரி விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலைக்கு டைமுக்கு போங்கோ, டைமுக்கு வாங்கோ, இப்போ பெரியவர்களை பகச்சு கொள்ளாதீங்கோ, மேல் அதிகாரிகளோட பிரச்சனை பண்ணாதீங்கோ, கீழே வேலை செய்கிறாக்களோட நிதானமாக இருங்கோ, அவர்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பரிகாரம் முக்கியம். 7ல் சனி இருந்தால் கண்ட சனி சனீஸ்வரனுக்கு உண்டான பரிகாரத்தை எல்லாம் செய்யணும். பதவி வேலையில் இடம் மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக வலைத்தளங்கள் விஷயத்தில் வலுக்கவனமாக இருக்கணும். பெண்கள் இந்த விஷயத்தில் வலுக்கவனமாக இருக்கணும். மனோதைரியம் உயர்ந்து காணப்படக்கூடிய ஆண்டாக இருக்குது. அரசை வேலை வாய்ப்பும் நல்லா இருக்குது.
வரிகள் எல்லாம் ஒழுங்காக செலுத்தவும் அதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, அதே நேரத்தில் வியாபாரத்தில் நன்மை. என்ன நேர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே அமைகின்றது. நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.